வெல்கம் டு ஹாலோ பிருந்தாவன். பிருந்தாவன் குருகுலம் நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூல் நாகமங்கலம். இப்போ ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டிவிஷன் பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் வீடியோவில். அதுக்கு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தில்ல, அந்த ஹோம்ஒர்க் சம்க்கான ஆன்சருக்கான வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். டேட் வந்து 13/1/2022. ஸோ இப்போ சம்க்குள்ளே போகலாம். டிவைடு 563/4. 563 ஃபோரால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 563ன்றது வந்து என்னது, டிவைடண்ட். ஸோ டிவைடண்டை உள்ளே எழுதிக்கணும், இந்த மாதிரி போட்டுக்கணும் டானாவுகத்தல் மாதிரி. இந்த பை ஃபோர் இருக்கு இல்லையா, பைக்கு அப்புறம் வர ஃபோர், இது வந்து டிவைசர். அந்த டிவைசர் தான் வெளியில் எழுதிக்குவோம். ஸோ ஃபோர் வந்துருந்தால் என்ன சொன்னேன், அந்த டேபிள்ஸ் சொன்னேன் இல்லையா, அப்போ ஃபோர் வந்தால் ஃபோர் டேபிள் எழுதிக்கணும். ஸோ ஃபோர் டேபிள் 10 வரைக்கும் எழுதியிருக்கேன் பாருங்கள் ஒர்க்கிங் காலத்தில் மிஸ்ஸு. இப்போது சம்க்குள்ளே போகலாமா? இப்போ ஃபோர் டேபிள் சொல்ல போகிறோம். ஃபைவ் ஃபஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைவ். ஸோ ஃபைவ்ல எத்தனை ஃபோர் இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 4 4, 2 4 8. இங்கே 8 இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு 5 தான் கொடுத்துருக்காங்க, அதனால் இதுக்கு பிஃபோராகவே எடுத்துக்கிறோம். இந்த நம்பர் எடுத்துக்கிறோம், 1 4 4. இந்த 1 இங்கே மேலே எழுதியிருக்கேன், ஈக்குவல்டுக்கு அப்புறம் வர 4 இங்கே எழுதியிருக்கேன், 1 4 4. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அதான் இங்கே எழுதியிருக்கு. ஸோ 5 - 4 = 1. ஸோ 1 வந்து 4 விட ஸ்மால் நம்பர், அதனால் என்ன பண்ணுறோம், இந்த 6 என்ன பண்ணுறோம், அப்படியே கீழே கொண்டு வரோம். 6 இப்போ 16 ஆகிடுச்சு, பிக் நம்பர் ஆகிடுச்சு, மல்டிபிள் பண்ணலாம் ஓகேவா. ஸோ 4 டேபிள் 16க்குள்ளே சொல்லணும். ஸோ 4 4 = 16, 5 4 = போயிட்டால் 20 ஆயிரும். நம்ம ஆக்சுவலாக 16 தான் நமக்கு தேவைங்க, 16 வந்துருச்சு. அப்போ எதை எடுத்துக்கிறோம், இந்த 4 எடுத்துக்கிறோம். 4 இந்த 4 தான் இங்கே எழுதியிருக்கேன், ஈக்குவல்டுக்கு அப்புறம் வர 16 இங்கே எழுதியிருக்கேன், 4 4 = 16. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டிவைட் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 6 - 6 = 0, 1 - 1 0 தான். ஸோ இங்கே மீதி என்ன இருக்குது, 3 இருக்குது. 3 வந்து 4 விட ஸ்மால் நம்பர். ஸோ இதுக்கு மேலே நம்பர்ஸ் இல்லை, இருந்ததுன்னா அதை கீழே கொண்டு வந்து டிவைட் பண்ணலாம். ஸோ அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இப்போது கோஷன்ட் வந்து எவ்வளவு, கோஷன்ட்னா மேலே இருக்கிறது. ஸோ 14 கோஷன்ட் எவ்வளவு, 14. ரிமைண்டர் வந்து கீழே வரும் இல்லையா மீதி, அதுதான் ரிமைண்டர். ஸோ 3 டிவைசர் வந்து 4, அதையும் எழுதிக்கோங்க. டிவைசர் டிவைசர் வந்து 4, டிவைடண்ட் வந்து 563. இது மாதிரி எழுதிக்கோங்க. நீங்கள் இப்போ நோட்டில் எழுதியிருப்பீங்கள, அதை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக எழுதியிருக்கீங்களான்னு. தேங்க்யூ சில்ட்ரன்.